வெங்கடேஷன் நைஜீரியா அவங்க பேச விரும்புறாங்க. வெங்கடேஷன் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கோம். சரிங்க ஐயா. ஐயா கிட்ட ஒரு இது ஜென்ரலான கேள்விதான். இப்ப எனக்குள்ள வர கேள்வி எல்லாமே எல்லாருக்கும் உள்ள பொதுவா உள்ள கேள்வியதான் இருக்குங்க எனக்கு. என்னன்னா, ஆர்ட் ஆஃப் லிசனிங் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. ஐயா கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. எல்லாருமே இன்னைக்கு என்னன்னா, வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமா தான் நம்ம இன்ஃபர்மேஷனை, நம்ம உணர்ந்த செய்திகளை புக்கு மூலமாவோ இல்ல வார்த்தை மூலமாவோ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்ட் ஆஃப் லிசனிங்ல ஏதோ ஒரு நம்ம எல்லாருமே ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சுதான் நம்ம எல்லாருமே கேட்கிறோம். அது அது ஆர்ட் ஆஃப் லிசனிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இல்லை. ஸோ ஆர்ட் ஆஃப் லிசனிங்னா உண்மையிலேயே நம்ம எப்படி கேட்கணுங்கய்யா? ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும்? ஏன்னா அந்த ஆர்ட் ஆஃப் லிசனிங் மூலமாவே நம்ம அந்த ஏதோ ஒரு ரகசியம் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றாங்க ஆர்ட் ஆஃப் லிசனிங்ல. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஏன்னா நம்ம எல்லாருமே பேக்ரவுண்டு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே கேட்கறோம். ஸோ அதனால வந்து நம்ம அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்து சரியா கிடைக்கிறது இல்லை மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய தடவை நானும் அப்படி பார்த்துருக்கேன், யாராவது பேசுனாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன பண்றோம், நம்ம பேக்ரவுண்டை வச்சு நம்ம கேட்கறோமா இல்லை அவங்க சொல்றதை உண்மையிலேயே நம்ம கேட்கறோமா? ஏன்னா உண்மையிலேயே கேட்கறதுங்கிறது தான் ஆர்ட் ஆஃப் லிசனிங் மாதிரி ஃபீல் பண்றேன். ஸோ இதை பத்தி கொஞ்சம் ஒரு உங்களுடைய யோசனை சொல்லுங்கய்யா. பொதுவாக ஜேகே தான் அந்த இதை சொல்லுவாரு, ஆர்ட் ஆஃப் லிசனிங்கிறத அவர் தான் ரொம்ப பிரதானப்படுத்துவாரு. இப்போ நமக்கு வந்து ஆர்ட் ஆஃப் லிசனிங் எல்லாம் நம்ம அதை ஒரு கலையெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இங்கே நமக்கு மெயினானன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களை வந்து லாக் பண்ணாதபடி உங்களை லாக் பண்ணுறீங்கன்னா கேட்குதா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க ஐயா. அதனால அதாவது நம்மளை லாக் பண்றதுன்றது வந்து நாம சில எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்க கூடாதுங்கிற மாதிரி நீங்க 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 லிசன் பண்றது கூட நீங்க இப்படி லிசன் பண்ணணும் அப்படி லிசன் பண்ணணும்னு நினைச்சாலே அது கூட உங்களை லாக் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால வந்து அத நேச்சுரலா இருக்கட்டும், அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு அதுல லிசன் பண்ணுவீங்க. தேவையில்லைன்னு சொல்லி சொன்னா யாரு என்ன சொன்னாலும் உங்க காதுலயே ஏறாது, அது அது பாட்டு கிராஸ் பண்ணி போயிடும். அதனால உங்க தேவைதான் உங்கள்கிட்ட லிசனிங்கை டிசைட் பண்ணுது. அதனால அது ஒரு பெரிய மேட்டராகவே எடுக்க வேண்டாம். மெயினா என்னன்னு சொல்லி சொன்னா, நாம எங்கேயுமே லாக் ஆகாம நம்மளை பார்த்துக்கிட்டதுதான் பிரதானமான கடமை. அது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள முதல் கடமை அதுதான். உங்களை நீங்க லாக் பண்ணாதுங்க, நீங்க சுதந்திரமா இருங்க. லாக்குன்னு சொன்னாலே ஏதாவது ஒரு நேரத்துல ஆட்டோமேட்டிக்காவே லாக் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு கணந்தோறும் நம்மள அறியாமலே நம்மளை லாக் பண்ணிடுவோம். அந்த லாக் பண்றதுல இருந்து நீங்க விடுபட்டுட்டே இருக்கணும். அது விடுபடுறதுமே கூட மூமெண்ட் பை மூமெண்ட் நீங்க விடுபட வேண்டியது நல்லதான் இருக்குது. அதனால உங்களை நீங்க நேச்சுரலா வச்சுக்கிடுறதுக்கு பாருங்க. நீங்க நேச்சுரலா ஆயிட்டீங்கன்னு சொன்னாலே உங்க லாக்கு போயிட்டுதுன்னு சொன்னாலே இப்ப நீங்க சுதந்திரமாயிடுறீங்க. நீங்க சுதந்திரமாகும் பொழுது எல்லாமே ஈஸி ஆயிருது, உலகமே ஈஸி ஆயிருது. நீங்க அது ஒரு லிசனிங்கா கூட பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடா இஷ்யூ ஆக்க வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா லிசன் பண்ணுவீங்க. அதை போய் நம்ம ஒரு ப்ராசஸ் மாதிரி எல்லாம் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லதுங்கய்யா. இன்னொரு கேள்வி இருக்குங்கய்யா. இது இப்போ இந்த கேள்வி வந்து ஐயா ஏற்கனவே ஒருத்தர் பேசினாரு கேன்சரை பத்தி, அது சம்பந்தமான உடம்பு ரிலேட்டடான விஷயங்கய்யா. எல்லாருமே இன்னைக்கு நம்ம நம்ம உடம்ப சரி பண்ணிக்கிறதுக்காக எத்தனையோ விதமான மருத்துவம் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளா வந்து இந்த நிறைய தொடர்பு ஏற்பட்டது. ஸோ அவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிக்கும் போது ஒரு தெளிவான ஒரு உணர்வு, ஒரு தெளிவு இதெல்லாம் கிடைச்சதுங்கய்யா. எப்படின்னா, நம்ம உடம்ப படைச்ச சக்தி அது எதுவும் அனரக்கிட்ட இருக்கட்டும்யா, அது இறைவன் சொல்லுவாங்க இயற்கைன்னு சொல்றாங்க எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா உண்மையான ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உடம்ப படைச்சது இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு, அதுதான் நம்ம உடம்ப இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த உணர்வை ஏன் நம்மளால புரிஞ்சிக்க முடியலங்க? என்னைக்கு மனசை பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இந்த உடம்ப படைச்சது இந்த உடம்புதான், உடம்பு படைச்சதுதான் இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அந்த அதுதான் வந்து இந்த உடம்ப சரி பண்ண முடியும். இந்த உலகத்துல எந்த மருத்துவத்தாலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு இந்த பேசிக்கான, ஏன்னா நானும் ஆரம்ப உடனே நான் வந்து இந்த விஷயத்த உணர்ந்துக்கலங்கய்யா. எல்லாரும் மாதிரி சாதாரணமா தான் இருந்தோம், எல்லாம் மருந்து மாத்திரம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டா தான் உடம்பு சரியாகும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் இருந்துட்டு இருந்தேன்.
ஏதோ ஒரு திடீருங்கிற ஒரு உணர்வு பல பேரோட தொடர்பு ஏற்பட்டதுனால நல்ல இந்த உடம்பு சம்பந்தமானவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு ஸோ இந்த உடம்பை பத்தின ஒரு தெளிவு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பை நம்ம பிறந்ததுல இருந்து கடைசி மூமெண்ட் வரலையும் நம்மளோட தான் இந்த உடம்போட தான் நம்ம இருக்க போறோம். ஸோ இந்த உடம்பை தெரிஞ்சிக்கல அப்படின்னா இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதே சமயத்துல இந்த உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா அதுல ஒரு மீனிங்கே இல்லை அப்படிங்கும் போது அதுல ஒரு இன்வால்மெண்ட் ஆகி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணும்போது ஒரு தெள்ள தெளிவான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருங்கய்யா. நம்ம உடம்பு அதாவது இன்னட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துறாங்க, நான் ஆங்கிலத்துல தேடும் போது அந்த விஷயம் கிடைச்சிருங்கய்யா. ஸோ இது வந்து இயற்கை நமக்கு கொடுத்தது, அதாவது இயற்கைன்னு சொல்றாங்க, இயற்கை நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம உடம்பை இயக்குற ஒரு இயக்க முடியும். இந்த உலகத்துல வேற யாராலும் இயக்க முடியாது. இந்த ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம ஏன் தெரிஞ்சிக்க மிஸ் பண்றாங்க, யார் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஐயாவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும், வலிங்கிறது வந்து தன்னோட உடம்பை வந்து சரி பண்றதுக்காக வர்றது தான், அதனால அதை ஏத்துக்கோங்க அப்படிங்கும் போது ரொம்ப தெளிவான விஷயமா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஏன்னா இது மனசுக்கும் உடம்பு ஏன்னா ரெண்டுமே சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உடம்ப உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்கய்யா. மார்னிங் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரலையும் பல விதமான செலவுகள் பண்றோம், அதே மாதிரி பல பேர்கிட்ட போறோம். ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா, ஏன்னா இது இந்த உலகத்துக்கே தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. பல பேர் பல விதமா முயற்சி பண்றாங்க, உண்மையை உணர்ந்தவங்க எல்லாருமே வெளியில வந்து சொல்றாங்க, உடம்ப நீங்க வந்து உணர்ந்துக்கோங்க, மருத்துவத்தை விட உடம்பு ஹீலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்கய்யா. இந்த ஹீலிங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இப்ப இது வந்து இதுல சில இப்ப நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, அதனால நம்ம எந்த துறையில நம்ம எக்ஸ்பர்ட்டோ அதுலதான் நம்ம கருத்துக்கள் சொல்ல முடியும். இப்போ நாம வந்து இப்போ அதே நேரத்தில் இப்போ நாம வந்து நம்ம யோக சீச்சன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறோம், எந்த அளவுக்கு அது எனக்கு பயன்பட்டுதோ அதை மட்டும் அதில் நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க அந்த நூலை நீங்கள் படிச்சுங்க, சின்ன புக்லெட்டு தான் அது, அந்த நூலை படிச்சுக்கிடுங்க. படிச்சுக்கிட்டு அதில் என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ அல்லது அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஆராய்ச்சி வேணும்னா நீங்கள் என்ன ஆராய்ச்சியை தொடங்குதுங்க. ஏன்னா அதில் நானே வந்து அதில் ஒரு முழுமையான ஒரு செய்தியோட கொடுக்கல அதில், அதுலயுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். நமக்கு இது நம்ம ஃபீல்டுங்கிறது ஞானம் லிபரேஷன் தான் நம்ம ஃபீல்டு. இதுல நம்ம வந்து ஏ டு செட் நம்மளால சொல்ல முடியும், அதனால எது நமக்கு பூரணமா தெரியுமோ அந்த பூரணமா தெரிஞ்சதுல மட்டும்தான் நம்ம ஒரு முழுமையான கருத்தை நம்ம வைக்க முடியும். இதெல்லாம் நம்ம ஒரு அறகுறையா ஏதாவது சொல்லி நம்ம எங்கேயாவது மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது. அதனால அதுல பூர்ணமான ஒரு தகவல் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவங்ககிட்ட நீங்க அதுல ப்ரொசீட் பண்ணி நான் எந்த அளவுக்கு உதவியா இருக்கோ அதை மட்டும் எடுத்து. ரொம்ப நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, சரி நல்லதுங்கய்யா.